केशेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வர் கவிதா ஹர்த்திக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவம் என கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகன் விஷயமான ஸ்ரீசூக்திகள்ல குமார வரதாச்சார சுவாமி அனுகிரகித்த பிரார்த்தனாஷ்டகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம். இந்த பிரார்த்தனாஷ்டகத்தின் முதல் பகுதியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் பிரார்த்தனாஷ்டகத்தில் சொல்லச்சு ஞான பக்தியாதி சத்சம்பத் பிரதாயின் அனுகம்பையா சியாதசா விதி வீட்சஸ்வ வேதாந்தாச்சாரிய வர்யமே வர்யமாம் என்பது வரைக்கும் பார்த்தோம். சுவாமியினிடத்துல நாம வைக்கக்கூடிய பிரார்த்தனை இதுதான் பிரார்த்தனாஷ்டகம்னு சொல்லி எட்டு ஸ்லோகங்களால பிரார்த்தனை பண்ற ஒவ்வொன்றுல ஒவ்வொன்னு பண்ணி சொல்லி சொல்ற. முதல் ஸ்லோகத்துல விஜயாபனம் மாமகீதம் சிரோத்தவியம் சிந்தவத்சலான்னு நான் உங்களிடத்துல ஒரு விஜயாபனம் பண்ண போறேன். அந்த விஜயாபனத்தை நேர் கேட்கணும்னு முதல் பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை என்ன சொல்றாருன்னா ஸ்வயம்மை சதாபூயாது அனுகிரக பரம்பரா என்பதாக சொல்ற. உம்முடைய கட்டாட்சம் இருந்துருக்க அது அப்படியே என்னிடத்துல எப்பவுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். உம்முடைய கட்டாட்சம் கிருபா கட்டாட்சம் என் மேல இருக்கணும்னு சொல்லி ரெண்டாவது ஸ்லோகத்தினால பண்ணின பிரார்த்தனை. துதீக்ஷண சுதா சிந்து வீச்சிவிக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதளைர் அபிஷிஞ்சமாம்னு திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி பிரார்த்தனை உம்முடைய அனுகிரகம் சதா எனக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்ட. மூணாவது சொல்லச்சு நியதங்குரு தாசம்மாம் சர்வதந்திர சுதந்திரத்தை என்பதாக சொன்னார். நான் உமக்கு பக்தனாக இருந்துருக்கேன், நீர் எனக்கு சுவாமியாக இருந்துருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இருந்துருக்க, சுவாமி தாசத்துவ சம்பந்தம், நீர் சுவாமியா இருக்கிறது நான் தாசனாக இருக்கிறதுன்ற இந்த சம்பந்தம் இருந்துருக்க, இது எப்பவும் இருக்கணும். இது ஏதோ ஒரு கால விசேஷத்துல சுவாமியா நேர் இருக்கிறது, அப்புறம் நானே உங்களுக்கு சுவாமி ஆயிடுறதோ, இல்ல நான் தாசனாக இருந்துருக்கிறவன் நான் இப்போ ஏதோ காலசேஷத்துல தாசனா இருக்குன்றதெல்லாம், இது எப்பவுமே அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நானு நான் சிவைகுண்டத்துக்கு போனாலும் நேர் சுவாமியா தான் இருக்கணும், இங்க இருக்கச்சையும் நேர் சுவாமியா தான் இருக்கணும். இந்த சமயத்திலையும் சரி எல்லா சமயத்திலையும் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு எற்றைக்கும் ஏழேழ் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாம் ஆட்சைவோம் என்பதாக. உமக்கு ஆட்சைவது ஆட்சைவதுன்னா தாசபூதனாக இருக்கிறது அதுதான் எனக்கு வேண்டும், அதை நீர் வேணும், அதை நீர் தான் அனுகிரகம் பண்ண முடியும் அது என்ன. அடுத்ததான பிரார்த்தனை. அடுத்த பிரார்த்தனை என்ன கேட்டேன், சியாதசா விதி வீட்சஸ்வ வேதாந்தாச்சாரிய வர்க்கமான்னு சொல்றேன். இவன் சிறந்தவனாக இருக்கட்டும் என்று வீட்சஸ்வ என்னுடைய உம்முடைய கிருபா கட்டாட்சம் வேணும்னு, அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருக்கணும்னு,
உமக்கு எப்படி நடாதூர் அம்மாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டதோ சாதசவுன்னு உம்மை எப்படி அப்புள்ளார் நடாதூர் அம்மாள்லாம் இவன் பூயாத் பூரி கல்யாண பாஜனம்னு சொல்லி நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மதான்னு சொல்லிட்டு வேதாந்த சாஸ்திரங்களை நிலைநிறுத்துபவராக ஆகட்டும்னு உம்மை எப்படி கட்டாட்சிச்சாளோ அந்த மகான்கள்லாம் அந்த மாதிரி என்ன நேர் கட்டாட்சம் பண்ணணும், எப்படிப்பட்ட கட்டாட்சம் வேணும், உம்முடைய கட்டாட்சம் எப்ப ஏற்பட்டது, பின்ன ஒவ்வொருடைய கட்டாட்சம் ஒவ்வொன்று கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி அந்த சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் ஞான பக்தியாதிகள். அது ஞான பக்தியாதி, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பக்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு தேசிகனுடைய கட்டாட்சம். அப்படிப்பட்ட ஞான பக்தியை கொடுக்கக்கூடிய உம்முடைய கட்டாட்சத்தினால இவன் அத்தியாத்ம சாஸ்திரத்திலே சிறந்தவனாக இருக்கட்டும் என்கிற அந்த ஞானத்தை நீர் கொடுக்கிறவராக இருக்கட்டும். அதே மாதிரி பெருமாள் இடத்திலையும் பாகவதர்களிடத்திலையும் பக்தி பரிதனாக இருக்கணும் இவன் என்பது சாதசௌ இவன் ஆகட்டும், இப்படி ஆகட்டும் என்று நேர் கட்டாட்சிக்கணும்னு இந்த நாலாவது ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ணார். இதுவரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு அஞ்சாவது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். ஸ்ரீ வெங்கடேச கண்டாத்மன்னே யதீந்திர சடஜி பிரியா ரகசியத்ரய சாரோக்தாம் நிஷ்டாம் ஸ்ரேஷ்டாம் பிரயச்சமே. இங்க சொல்ற ஒவ்வொரு சம்போதனம், சுவாமி தேசிகனை குறித்து சொல்ற ஒவ்வொன்றுமே விசேஷமானது. ஸ்ரீ வெங்கடேச கண்டாத்மன்னே, திருவேங்கடமுடியானுடைய கண்டாவதாரமாக கருதப்படுபவர் சுவாமி தேசிகன். வெங்கடேசாவதாரோயம் தத் கண்டாம் சோதவா பவேதே யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்யாயாஸ்து மங்களம். இவரே சொல்லியிருக்க குமார பதாச்சாரே தேசிகன் மங்களத்துல வெங்கடேசாவதாரோயம் திருவேங்கடமுடையானுடைய இவர் அவதாரமே தான் இவர் என்பதாக தற்கண்டாம் சோதவா பவேத் அதுவா அப்படி இல்லைன்னா தற்கண்டாம் சகா, அதாவது சில பேர் அவருடைய சுவாமியினுடைய செயல்களை பார்த்துட்டு ஒருத்தர் ஒவ்வொன்றும் நினைக்கிறாளாம். அந்த ஒவ்வொருத்தர் நினைக்கிறது எப்படி இப்படிலாம் நினைக்கிறார் அப்படின்னா, இவர் யாரு அப்படின்னு கேட்டா, இவர் சாட்சாத் திருவேங்கடமுடியானே தான் இவர் அவதாரம் பண்ணிருக்கே, தேசிகனா அவதாரம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறார். அஜ்ஞானத்வாந்தரோதாது அகபரிஹரணாது ஆத்மசாம்யாவகத்வாது. சுவாமி தேசிகன் சொல்ற பெருமாள் என்னென்ன காரியம் பண்றாரோ அந்த காரியம் மொத்தத்தையும் இவரே பண்ற. பெருமாள் என்ன பண்ற, நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறேன். அந்த இவரும் ஆச்சாரியனா எழுந்தருளி இருந்து இவரும் நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறேன், பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கிறார் இவர். பெருமாள் தான் நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கிறவர். அப்படிலாம் சொல்லச்சே, அப்ப யாரு தேவவத்யாத் உபாத்தியா ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவன்னு தேவவத்து பெருமாள் மாதிரியே உபாசனம் பண்ணணும்னெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப இந்த இடத்துல சொல்லச்சே, இவர் தன்னை சொல்லி சொல்லியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, வெங்கட இவர் வந்து ஆச்சாரிய பதத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் போக்கடிக்கிறவராக இருந்துருக்கிறவர், நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி போக்கடிக்கிறவராக இருக்க, அதனால வெங்கடேஷாவதாரோயம் பெருமாள் பண்ற காரியத்தெல்லாம் இவர் பண்றவராக இருக்கிறதுனால இவரே தான் திருவேங்கடமுடியானே தான் இப்படி அவதாரம் பண்ணிருக்காரோ என்பதாக சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா தத்கண்டாம் சோதவா பவேத்து, தத்கண்டாம்சா அதுவா பவேத்துன்னு சொல்லி அவருடைய கண்டாம்சமாக இருக்காருன்னு சொல்ற. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியாதயத்துல சாதிக்கிறார்,
अस्ति खलु सकललोकसम्भावनीयस्य विश्वातिशायनः विश्वामित्रगोत्रभूषणस्य विशुद्धविद्याविहारपुण्डरीकस्य पुण्डरीकाक्ष सोमसुत्सम्भवस्य अनन्तगुणशैवधेः अनन्तसूरेः आत्मसम्भवः श्रीरङ्गराजदिव्याज्ञानद्धवेदान्ताचार्यपदः कवितार्किकसिंहः इति प्रख्यातगुणसमाख्यः छात्रजननिबद्धचैत्रद्वजप्रसादिशदशदिशासौधः सर्वतन्त्रसङ्कटप्रशमनविषङ्कटमतिः श्रीमद्वेङ्कटनाथो नाम कविः வெங்கடநாதோ நாம கவிஹி. அந்த வெங்கடநாதன்னு சுவாமிக்கு திருநாமம். அந்த வேதம்கான் வேந்தன் அந்த அப்படி ஒரு கவி இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. அவர் எப்படிப்பட்டவர்னா, சகலலோக சம்பாவனீயஸ்ய விஸ்வாதிசாயினஹ விஸ்வாமித்ர கோத்திர பூஷணஸ்ய, அவர் விஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம் பண்ணவர். வித்யா விஹார புண்டரீகத்து அந்த புண்டரீகாட்சன்றவர் அவருடைய திருத்தப்பா, அவருடைய அவரிடத்திலிருந்து அவதாரம் பண்ணவர். அனந்த குண செய்வதே அனந்த சூரியனுடைய குமாரர் இவர். அனந்த சூரிய சோனவேன் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அவருடைய பரம்பரை எல்லாம் சொல்லி ரங்கநாதனே அவருக்கு ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜானப்த வேதாந்தாச்சாரிய பதம், வேதாந்தாச்சாரிய பேரு ரங்கநாதனே கொடுத்த பேரு. இப்படிப்பட்ட கவிதார்க்கிக சிம்மன்னு பேர் கொடுத்தவர். இப்படி எல்லாம் இருந்திருக்கிறவர் ஒரு கவி இருக்கார்னு சொல்றது. இதனால தானே தன்னை சொல்லி சொல்லுகிறேர். அங்க அதே சங்கல்ப சூரியோதயத்துல சொல்லச்சு, தன்னை யாருன்னு சொன்ன கண்டாம்சமாக எல்லாரும் கருதுகிறார்கள். திருவேங்கடமுடையானுடைய கண்ட விஷ்ணு கண்டாம்சமாக எல்லாரும் நம்மளை கருதுறவராக இருந்திருக்கிறவன்றத்தையும் சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்க. ஆகையால அவர் சொன்ன விஷயத்தை சொல்லியே அவரை சம்போதனத்தினால சொல்றார். ஸ்ரீவெங்கடேசண்டாத்மன், அதாவது அனந்தசூரியும் தோதாரம்பையும் திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்காக போறார். அவர் ரெண்டு பேரும் பரம தார்மிகள், பரம வைதிகளாக இருந்துட்டு சதாச்சாரங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல சாதுக்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கு சந்ததி இல்லை. திருவேங்கடமுடியான போய் சேவிச்சுட்டு வரணும்ன்றதுக்காக போறார். அப்போ திருவேங்கடமுடியான சேவிக்கச்சு கனவுல திருவேங்கடமுடியானுடைய திருமணி ஆழ்வார் இவருடைய தோதாரம்பையினுடைய அவள் அது விழுங்கிறதாகவும், அவருடைய அதுவே இந்த திருமணி ஆழ்வாரை தோதாரம்பைக்கு கர்ப்பமாக ஆகிறதாக அந்த திருவேங்கடமுடியான் ஒரு சொப்னத்தை சாதிக்கிறார். அப்போ அந்த திருவேங்கடமுடியானுடைய திருமணி ஆழ்வாரும் காணாது போயிட்டேனா, இது இவருக்கு தான் இந்த மாதிரி கனவு வந்ததுனால அவரே தான் தேசிகனாக அவதாரம் பண்ண, திருமணி ஆழ்வார் தான் தேசிகனாக அவதாரம் பண்ணன்னு தேசிக சரித்திரத்துல சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ வெங்கடேஷ கண்டாத்மன் யதீந்திர சடஜித் பிரியா, யதீந்திர சடஜித் பிரியா எம்பெருமானாருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவராக இருந்திருக்கிறான் சுவாமி தேசிகன். நம்மாழ்வாருக்கு பிரீதி பாத்திரமாக இருந்துருக்காருன்னு சொல்ற. விஷ்ணு சித்தன்னு சொல்லச்சே அதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்ற. விஷ்ணுவை தன்னுடைய மனசுல உடையவராக இருந்திருக்கிறவர் விஷ்ணு சித்தர். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மகயமணாள நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்ன. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பின்னு. பெருமாளுக்கு ஸ்ரீவாய்க்கு அந்த திருப்பார்கடல்ல இருக்கிறத காட்டிலும் சாதாரண மனுஷனாக அதிநீசமாக இருந்திருக்கிற மனுஷனாக இருந்திருக்கிற பெரியாழ்வாருடைய மனசுல இருக்கிறதான், அந்த மனசையே தன்னுடைய வாசஸ்தானமாக ஆக்கிக்கிறதுல தான் அவருக்கு சந்தோஷமா. அதனால அவர் சொல்ற, அதை விட்டுட்டு இங்க ஓடி வந்த மாய மணால நம்பினார். ரொம்ப ரொம்ப சௌக்கியத்தோட சந்தோஷமா இருக்கிற இடம், சகல சௌகரியங்களோட இருக்கிற இடத்தை விட்டுட்டு கொசு கடிச்சுண்டு கஷ்டப்படுற இடத்துக்கு யாரனா ஒருத்தர் வரணும்னு நினைப்பாளா? ஆனா
நீ அதை பரம போக்கியமா நினைச்சுட்டு வந்திருக்கிறவ. அப்போ இவருடைய பெரியாழ்வாருடைய மனசுல இருந்திருக்கிறதுனால அவர் விஷ்ணு சித்தன், பெருமாளுடைய மனசுல பெரியாழ்வார் இருக்கிறதுனால அவரும் விஷ்ணு சித்தராக ஆறு. அதே மாதிரி இந்த இடத்துல ராமானு யதீந்திர சகஜி பிரியன்னு சொல்லி சொல்றார். எம்பெருமானாருக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவராக இருந்துருக்கார், நம்மாழ்வாருக்கு பிரீத்தி பாத்திரமானவராக அவர் இருந்துருக்காருன்னு சொல்லி சொன்னோம். அப்ப நம்மாழ்வாரும் எம்பெருமானாரும் இவர் என்ன பார்த்தாளன்னா, இவர் எப்பயோ எம்பெருமானார் காலம்ன்றது எப்பயோ ஒரு காலம், பாஷிகாரருடைய காலம்ன்றது வேற காலம். அப்ப யதீந்திரருக்கு யதீந்திர சடஜித் பிரியான்னு சொல்லச்சு, பாஷிகாரருக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கார், நம்மாழ்வாருக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கார்னு எப்படி சொல்ல முடியும் என்ன கேட்டா, பாஷிகார் காலத்திலேயே தேசிகன் அவதாரம் பண்ண போறேன்னு பாஷிகாருக்கு அப்பவே தெரியும். அவருடைய தேசிகனுடைய அவதார விசேஷத்தை பாஷிகாரே சொல்லிட்டு போயிட்டேன், அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டேன். அந்த விஷயத்த சுவாமி தேசிகனே யதிராஜ சப்தத்தில ஒரு விஷயத்த ஒரு ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. என்னன்னா, எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் மேல்கோட்டையில திருநாராயணபுரத்துல எம்பெருமானார் எழுந்தருள் இருந்தாராம். அப்போ அங்க இருக்கிறவாள்லாம் எம்பெருமானாருடைய காலத்துக்கு அப்புறமா யார் தங்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருப்பான்னு தெரியலையே என்று அவள்லாம் கஷ்டப்பட்டாளாம். அப்ப சொல்லச்சே அவர் என்ன சொன்னாராம், இதை பத்தி நீங்க விசாரப்படாதுங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருந்துருக்கு, அங்க கொங்கு பிராட்டியார்னு இருந்துருக்க, அவளை போய் நீங்க பாருங்க, அப்படி பார்த்தாக்க அவள் உங்களுக்கு சமாச்சாரத்தை சொல்லிடுவா என்ன சொல்றாளாம். பாஷிகாரருடைய சிஷ்யர்கள் எல்லாருமா போய் அந்த கொங்கு பிராட்டிய பாக்கிறதுக்காக போறாளாம். கொங்கு பிராட்டிய போய் பார்த்தா அவ அங்கிருந்து வராளாம். வந்த உடனே அவ தலைவிரி கோலத்தோட தலையும் விரிச்சுருக்கா. அந்த விரிச்சிருந்தவா என்ன பண்றா, அங்கிருந்து வர வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சீப்பை எடுத்து தலைய வாரிக்கிற. தலைய வாரின்ற பிற்பாடு மூணு பின்னலாம் பின்னிக்கிற. மூணு பின்னலாம் பின்னின பிற்பாடு ஒரு சேப்பு கயிறால கட்டுற. அடுத்தது என்ன பண்றான்னா, இன்னொரு வெள்ளை கயிறை ஒண்ணு கட்டுற. அந்த வெள்ளை கயிறை கட்டி அது அப்படியே அது அதாவது அந்த தலை பின்னின பின்னல் அவுறாத இருக்கிறதுக்காக சேப்பு கயிறு மாத்திரம் போறாது, வெள்ளை கயிறும் ஒன்று போகணும்னுட்டு அத்தையும் சேர்த்து கட்டுறாளாம். கட்டிட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம். இவளுக்கு ஒன்றும் புரியல. இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கடாக மிருஷாமத விஷா நல ஜுவலித ஜீவ ஜீவாஹதமஹரந்தியமதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயஹ சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்த்ரிகாஹ. சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்த்ரிகாஹ, எம்பெருமானாருடைய சீசூக்திகள் எல்லாமே சிரந்தன சரஸ்வதி எப்பொழுதும் அனாதியாக இருந்திருக்கிற வாக்கு வேதம். அந்த வேதத்தை அலங்காரம் பண்ணுவதாக சைரந்திரிகையாக இருந்திருக்குன்னு அர்த்தம். எம்பெருமானாருடைய அவதாரத்துக்கு முன்பு வேதங்கள்லாம் வேதத்துக்கு அவாவ தான் தான் தோணின அர்த்தத்தை சொல்லிண்டு உண்மையான அர்த்தத்தை
சொல்லாத அப்படியே ஒரு தலை விரிச்சுண்டு ஆடித்தான். யார் யாரெல்லாம் என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றாளோ அப்படி அர்த்தம் சொல்லியிருந்தாளாம். அப்ப எம்பெருமானார் தான் அந்த அர்த்தங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்றது அதை தலை வாரி விடுற மாதிரி அதுல ஒரு மூணு பின்னல் பண்றது என்னன்னா, பேதஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதினு சொல்லக்கூடிய மூன்று ஸ்ருதிகள் வேதத்துல சொல்லப்பட்டவை. அந்த மூணு ஸ்ருதிகளையும் அந்த மூணு பின்னலா ஆக்கி மூணு காலா ஆக்கி அந்த எம்பெருமானார் ஒரு ஷேப்பு கயிறு இருக்க, அது எம்பெருமானார் குறிக்கிறது. அந்த ஷேப்பு கயிறால கட்டுற இந்த பேதஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி இந்த மூன்றுக்கும் முரண்பாடு இல்லாமை, இது மூன்றையும் சமன்வயப்படுத்துறதுன்னு பண்ணினவர் எம்பெருமானார் தான். அபேத ஸ்ருதியை ஒத்துக்கிறவா பேத ஸ்ருதி வியர்த்தம்னு சொல்லிடுவா, பேத ஸ்ருதியை ஒத்துக்கிறவா அபேத ஸ்ருதியை வியர்த்தம்னு சொல்லிடுவா, இப்படி ரெண்டு பேருமே கடக ஸ்ருதின்றது ஒன்னு தேவையில்லைன்னு சொல்லிடுவா, இப்படி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்ருதி வேதம்னு சொல்லிடுச்சுன்னா, வேதாட்சராணி யாவந்தி படிதானி திஜாதிபி தாவந்தி ஹரிணாமானின்னு சொல்லிட்டு வேத அக்ஷரங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருநாமங்கள்னு சொல்றபடினால அது எல்லாம் எதுலையுமே வீணான பாகம்ன்றது எதுவுமே கிடையாதுன்றத சாதிச்சவ எம்பெருமானார் தான். அந்த எம்பெருமானார் ஒரு கட்டு போடுற தலையை வாரிக்கிறார், தலையை வாரிண்டு ரப்பர் பேண்டு போடுறார். இந்த ரப்பர் பேண்டு போட்டாக்கா என்ன ஆகும், வெறும ஒரே ஒரு வாட்டி ரப்பர் பேண்டு போட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே அவந்து விழுந்துரும். அதை நன்னா ஒரு பத்து வாட்டி ஆக்கி ஒண்ணுக்கு ரெண்டா எடுத்து அது மேல ஒரு இத்தையும் போட்டு கட்டினாடுனாக்கா அப்பதான் அந்த தலை முடிச்சு அவராக இருக்கும். அந்த மாதிரி இவர் பண்ணது அதை நேர்மைப்படுத்தினர், அது அவராது. அந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தம் பொய்ப்பிக்காமல் அதுக்கு விபரீதம் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணினவர் சுவாமி தேசிகன். அதை பண்ண போறவர் சுவாமி தேசிகன். கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அதை பண்ண போறேன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் வெள்ளக்கயிறால போட்டு கட்டினான்னு ஒரு ஐதிஹியத்தை இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே சொல்லுவா பெரியவர்கள்லாம் சொல்ற வழக்கம். இப்படி எம்பெருமானாருடைய சீசூக்திகளுக்கு அதை போய் பகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனாள்னு சொல்ற. இது எம்பெருமானாருக்கு மாத்திரம் இல்ல, சீசூக்திகளுக்கு ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தினவர், அதுக்கு சித்தாந்தம் பொய்யாக போகாமல் அதை ஸ்தாபனம் பண்ணவர் சுவாமி தேசிகன். ஒண்ணு இன்னொன்னு, வகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனாள்னு சொல்லச்சு, நம்மாழ்வாருடைய தமிழை எல்லோரும் அறியும்படியாக பண்ணினவர். நிகம பரிமளம்னு ஒரு அற்புதமான வியாக்கியானம் பண்ணிருக்கேன், நம்மளுடைய தௌர்பாகியத்தினால அது கிடைக்காத போயிடுச்சு. அப்போ அது இல்லாட்டா கூட சுவாமி சாதிச்ச தாத்பரிய ரத்னாவளி எல்லாம் பார்த்தோம்னாக்க அதுல ஒவ்வொரு ஸ்லோக் ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்னென்ன குணங்கள் எம்பெருமானுடைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்தியினுடைய பெருமை, நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுக்கு பல பேர் பலவிதமான ஒரு இகழ்ச்சிய சொன்னா, எல்லாரும் அப்படிலாம் சுலபமா அங்கீகாரம் பண்ணிடல. ஏன்னா இது தமிழ் பாஷையில இருந்துருக்கு, தமிழ் பாஷையில இருந்துருக்கிறது பாஷாந்த சம்ஸ்கிருத பாஷையில இருந்தாதான் பெருமாளுக்கு உகப்பா இருக்கும். இது பாஷாந்தரத்துல இருந்துனாக்க பாஷா கீதின்னு சொல்லி இதுக்கு ஒரு பிரசஸ்தி கொண்டாட முடியாத ஒரு நிலை இதுக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்லச்சே, மீதி பாஷை மாதிரி இல்ல தமிழ் பாஷைன்றது, இது அகஸ்திய சம்சேவிதமான பாஷை, இது இந்த பாஷைய பெருமாளே உகந்து ஏத்துக்கிறேன், இந்த பாஷையினால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா அது பெருமாளுக்கு உகப்பா தான் இருக்கும்ன்றத ஸ்தாபனம் பண்ணவர் சுவாமி தேசிகன். ஆகையல திக்கெட்டும் பொருள் சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுனாள், எம்பெருமானார் விஷயத்துல திக்கெட்டும் புகழ் சீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடுனாள். அந்த சீபாஷ்யத்தை எல்லாரும் அதனுடைய புகழ் அந்த சீபாஷ்யத்தினுடைய மகாத்மியத்தை எல்லாரும் எல்லா சமயத்திலையும் அறியும்படியாக பண்ணினவர் சுவாமி தேசிகன். அதே சுவாமி தேசிகன் வகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனான்னு அவருடைய நாள் பாட்டுல சொல்லி சொல்ற. நம்மாழ்வாருடைய சீசூக்தியினுடைய பெருமைகளை எல்லாரும் அறியும்படியாக பண்ணினவர் என்பதாக. இப்படி சுவாமி தேசிகனுக்கு ஏற்றம்,
இப்ப இந்த சுவாமி தேசிகன் நம்மாழ்வாருடைய சீசோக்திகளையும் எம்பெருமானாருடைய சீசோக்திகளையும் எல்லோரும் அறியும்படியாக அபார்த்தங்கள், இந்த சீசோக்திகளுக்கு அபார்த்தங்கள் சொல்லாமல் அவர் எந்த நோக்கத்தோட நம்மாழ்வாருடைய அவதாரமும் எம்பெருமானாருடைய அவதாரமும் ஏற்பட்டதோ அந்த நோக்கத்தை எல்லாரையும் சேரும்படியாக பண்ணினவர் சுவாமி தேசிகன். இப்படி பண்ணாக்க நம்மாழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் சுவாமியின் இடத்துல பிரீத்தி இல்லாத போகுமா? ஆகையால தான் யதீந்திர சடஜித் பிரிய என்பதாக சொல்லி சொல்ற. சரி, சுவாமி தேசிகனுக்கு நம்மாழ்வார் இடத்துலையும் தேசிக இவரிடத்திலையும் பிரீத்தி இருக்கிறவராக இருந்திருக்கு. யதீந்திரர் சடஜித் இவர்களை பிரியமாக உடையவர் சுவாமி தேசிகன். பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிகன் ஆள்னு சொல்ற. ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜ்ஞாசாதிகரணம்னு ஒரு அதிகரணம், முதல் அதிகரணம், அதெல்லாம் விஸ்தாரமாக எம்பெருமானார் நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிறார். அதுல மகாபூர்வபட்சம் மகா சித்தாந்தம் எல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த மகாபூர்வபட்சம்ன்றது வரைச்சு சாங்கர மதம் முதலியவைகளை பிற மதங்களை, அதாவது வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டு ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இப்படிதான் அர்த்தம் சொல்றது, அத்வைத்தத்தை தான் சொல்றதுன்னு எல்லாம் சொல்றவ சில பேர் இருக்காள் இல்லையா, அவளுடைய மதங்களை விஸ்தாரமாக உபன்யாசம் பண்ணி அதை ஒவ்வொரு விஷயமா அதுல கண்டிக்கிறேன். அப்படி கண்டிக்கச்சு அது சிபாஷ்யத்துல வர விஷயம். அத பல பேர் ஒத்துக்கல. இப்படி பாஷிக்காரர் சரியா சொல்லல, அவர் இப்படி எந்த இந்த இடத்துல ஏமாந்துட்டார், அந்த இடத்துல ஏமாந்துட்டார், அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி சொல்றார். அப்ப அந்த பாஷிக்கார சூக்திக்கு சிபாஷ்யத்திலேயே குற்றம் கண்டுபிடிச்சு சொல்றவா எல்லாரையும் பிடிச்சு இழுத்தம் வந்து அவ ஒரு தோஷம் சொன்னாங்கன்னா அதுக்கு நூறு தோஷம், அவ வார்த்தைகள்ல இருக்கிற நூறு தோஷத்தை சொல்லி சொன்னாராம். பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் பேதாபேதம் பிரமம் என அவகை பிரமம் தெளிவித்திடுனாள். பிரமத்தை போக்கடிக்கிற சில பேர் சொல்ற பேதாபேதம்னு சொல்லி இன்னும் யாரோ பிரகாசம் மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா, அபேதம் தான் பிரம்மன்ற, பேதம் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு சொல்றது ஒரு பட்சம், அப்படி இல்ல இது பேதமாகவும் இருக்கு அபேதமாகவும் இருக்கு ரெண்டும் இருக்குன்னு சொல்லி சொல்ற வாளுக்கெல்லாம் அப்படிதான் பிரம்மம் பேதாபேதம் தான் பிரம்மன் சொல்ற வாளுக்கு அது ஒரு பிரமம். அது பேதாபேதம்ன்றது ஒரு பிரமம், அது உண்மையான கருத்து அல்ல. அந்த பிரமத்தை போக்கடித்தவர் சுவாமி தேசிகன். இதுல எல்லாம் மனசுல வச்சுட்டுதான் எம்பெருமானாருடைய சீசூக்திகள்ல யாருமே தப்பு சொல்லக்கூடாது. நம்மாழ்வாருடைய சீசூக்திகள் தான் நம்ம எல்லாரையும் ஒய்வதற்கு வழிவகுத்த சீசூக்தி. சுவாமி தேசிகன் ரகச திரைதாரத்துல பார்த்தோம்னாக்க அங்கங்க பிரமாணங்களை எடுக்கிற, பிரமாணங்கள் எடுக்கச்சு சம்ஸ்கிருத பிரமாணங்களுக்கு சமானமான கௌரவத்தை ஆழ்வார் சீசூக்திகளுக்கு கொடுத்து இங்க ஆழ்வார் சீசூக்திகளை இப்படி சொல்லியிருக்கிறதுனால கரந்தெங்கும் பரந்துளன்னு ஆழ்வார் சீசூக்தி சொல்லியிருக்க, பெருமாள் சர்வவியாப்பியாக எழுந்தருளியிருக்கார்னு சொல்றதுக்கு. இப்ப பெருமாள் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே அந்த சர்வவியாப்பியாக எழுந்தருளிருக்கேன்றதுக்கு இந்த அர்த்தம் சொல்லச்சே கரந்தெங்கும் பரந்துளன்னு சொல்ல ஆழ்வார் சீசூக்தியை பிரமாணமா எடுக்கிறேன். இப்படி ஆழ்வார் சீசூக்திகளை உபனிஷத்துகளுக்கும் ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு சமானமான கௌரவத்தை கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். ஆகையில ஆழ்வார் சீசூக்திகள் அவ்வளவு ஈடுபாடு, நம்மாழ்வார்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் சொல்லி சொல்ற இந்த இடத்துல ஸ்ரீவெங்கடேச கண்டாத்மன்னே யதீந்திர சடஜித் பிரிய ரகசியத்ரயசாரோக்தாம் நிஷ்டாம் ஸ்ரேஷ்டாம் பிரயச்சமே. ரகசியத்ரயசாரோக்தாம் ஸ்ரேஷ்டாம் நிஷ்டாம் பிரயச்சமே. இப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு பிரார்த்தனை, அஞ்சாவது ஸ்லோகத்துல ஒரு பிரார்த்தனை. என்னிடத்துல நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்,
நீ ரகசிய பிரசாரத்துல சொல்லிருக்க ஒரு நிஷ்டை சொல்லிருக்கிற, அந்த நிஷ்டையாட்டிலும் உத்தமான நிஷ்டை வேற எதுவுமே இல்ல, அது எனக்கு இருக்கும்படியாக பண்ணணும்னு சொல்லி சொல்ற. ரகசிய பிரசாரத்துல சுனிஷ்டாபிஜானாதிகாரம்னு ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயம், அதாவது சுனிஷ்டாபிஜானாதிகாரத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, மூணு உபாய ஸ்வரூபம் உபாயம் பலம் என்று சொல்லக்கூடியவை மூன்று, அந்த ஸ்வரூப நிஷ்ட உபாய நிஷ்ட பலனிஷ்ட, பலத்துல நிஷ்ட இருக்கணும். ஸ்வரூப நிஷ்ட நிஷ்டன்னாக்க அதுல ஒரு பிடிப்பு, அதுல ஒரு தீர்மானம், அதுதான் நிஷ்டன்னு சொல்லி சொல்றது. இப்போ ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னாக்க ஸ்வரூப நிஷ்டன்றது ஆத்மஸ்வரூப நிஷ்ட, ஆத்ம சரீரம் ஆத்மா இல்ல, ஆத்மா அணுவா இருந்துருக்கு, ஆத்மா சுதந்திரமா இருந்துருக்கு, ஆத்மா எம்பெருமானுக்கு தாசபூதனாக இருந்துருக்கு, இந்த சரீரம்லாம் கர்மகிருத்தமானது, நாம பண்ணின புண்ணிய பாபத்தினால ஏற்படுறது, இப்படி ஆத்ம விஷயமான ஞானம் இருந்துருக்க இதுல ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறது, இது ஸ்வரூப நிஷ்டைன்னு சொல்றது. இப்ப யாரானா நம்மளை பார்த்து இவ குள்ளன் கருப்பன் என்று சொன்னாள்னாக்க, அப்ப சொல்லச்சே அவளிடத்துல என்ன நாம சொல்ல போறோம் என்ன கேட்டா, அவ என்ன குள்ளன் கருப்பன்னு சொன்னது ஆத்மாலேயே அந்த குள்ளமா இருக்கிறதோ கருப்பா இருக்கிறதோ நன்னா இல்லாத இருக்கிறதோ அதெல்லாம் ஆத்மாலேயா இருந்துருக்கு, ஆத்மால இல்ல, ஆத்மா எப்பவும் ஞானஸ்வரூபமா தான் இருந்துருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. அப்ப ஆத்மால இல்லாத போயிட்டு அப்படின்னால சரீரத்துல தான் இருக்கு, குள்ளமா இருக்கிறதோ கருப்பா இருக்கிறதோ இதெல்லாம் சரீரத்துல இருந்துருக்கு. இப்ப யாரானா எதனா சொன்னால்னா கூட, என்ன குள்ளன் கருப்பன்னு பரிகாசம் பண்ணால்னா கூட, என்னுடைய ஆத்மாவை சொல்லல படிக்கல, அவ சரீரத்தை தான் சொல்றா, சொன்னா சொல்லியும் போட்டோம், அதனால என்ன எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி யாரானா நம்மளிடத்துல ஒரு, அதாவது நம்மளை வெய்யற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொன்னாள்னாக்க, அந்த வார்த்தைய சொல்லச்சே நாம அந்த தப்பு பண்ணாதவனாக இருப்போம். அப்படி இருக்கச்சே அப்படி அவ நம்மளை விசாரணாக்க அவ விஷயத்துல நாம இறக்கப்படணும். என்னன்னா தப்பு பண்ணாத ஆளு போய் நாம விஷமானாக்க நம்மளுடைய பாப்பம்லாம் அவளுக்கு போயிடுறோம். இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, நிஷ்காரணமா என்னுடைய பாப்பத்தெல்லாம் அவ வாங்கிடுறாளேன்னு சொல்லி அவளிடத்துல நாம விசாரம், அவளிடத்துல கொஞ்சம் இரக்கத்தோட இருக்கணும். மூணாவது விஷயம், நம்மளை பார்த்து ஒருத்தர் சொன்னா நீ பொய் சொல்ற, நீ நேர்மையற்றவன் இப்படி எல்லாம் சொன்னான்னாக்க, ஓஹோ பரவாயில்ல நான் பண்ற தப்ப இவ சுட்டி காமிக்கிறாளேன்னு சொல்லி அவ விஷயத்துல நாம நன்றியோட இருக்கணுமா, இப்படி இருக்கிறது ஸ்வரூப நிஷ்ட என்பதாக சொல்றது. அடுத்தது உபாயத்துல நிஷ்ட, நமக்கு இருக்கக்கூடிய உபாயம் ஒரே ஒரு உபாயம் தான், அந்த உபாயம் எதுனாக்க எம்பெருமானிடத்துல பர சமர்ப்பணம் பண்றது மாத்திரம்தான். அப்படிப்பட்ட இதுல தீர்மானம், சரி பக்தி யோகமும் கொஞ்சம் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறதோ, பெருமாள் தவிர வேற ஒருத்தரிடத்துல ஆசிரியக்கிறதுன்ற நினைக்கிறதோ, அது எதுவும் இல்லாமல் சரணாகதி ஒன்றே உபாயம் என்று நினைக்கிறது இருந்திருக்க, இதுதான் உபாய நிஷ்ட. புருஷார்த்த நிஷ்டன்றது மூணாவது. புருஷார்த்தம்ன்றது என்ன, நாம விரும்பி பெறுவது. அந்த விரும்பி பெறுவது என்னன்னாக்க, அது அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இல்லாததாக இருந்திருக்கிற, அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியம். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் மாற்றம் இல்லாமல்
இந்த மூன்று விஷயங்கள்ல நாம விரும்ப வேண்டியதுல முக்கியமானது பகவத் கைங்கரியம் சீ வைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்னு நினைக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருந்துருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும், அது பிரபத்தி ஒண்ணுதான் என்பதுலையும் சொரூபம். நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக நாம இருந்துருக்கோம். சரீரமே ஆத்மா இல்லை. பாகவதர்கள் இடத்துல நாம பணிந்து போகணும். ஒருவருக்கு ஒருவர் பாகவதர்கள் கடிந்து கொள்ளக்கூடாதுன்றதெல்லாம் இப்படி ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய நிஷ்டை இந்த மூன்றும் உடையவர்களாக இருக்கணும்ன்றது சுனிஷ்டாபிஞான அதிகாரத்துல இதை தெரியப்படுத்துற சுவாமி தேசிகன். அப்படி சுவாமி தேசிகன் ரகசியத்ராயசாரத்துல சொல்லியிருக்கா மாதிரி அந்த நிஷ்ட உடையவனாக என்ன பண்ணணும்னு சொல்ற. யாரனா என்ன விசாரணாக்க, ஐயோ அவ கால வந்து, ஐயோ சுவாமி நீர் என்னத்துக்கு சுவாமி என் பாப்பத்தெல்லாம் நீர் ஏத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்ற விசாரணா நம்ம திருப்பி வச்சுட்டு இருக்க போறோம். நம்ம யாரனா ஒருத்த என்ன பரிகாசம் பண்ணான்னாக்க அவன் இடத்துல சண்டைக்கு போறோம். இப்படி எல்லாம் போகாதபடி என்னுடைய எண்ணத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்ற. ரகசியத்தாகோக்தாம் நிஷ்டாம் ஸ்ரேஷ்டாம் பிரயட்சமே. அந்த நிஷ்டைய அதுதான் உத்தமமான நிஷ்டை. அதை என்னிடத்துல எனக்கு வரும்படியாக பண்ணணும். ஸ்வத்கிருதி ஸ்வாகமாந்தாரிய சம்யக்கிருதபரிய சிரமைஹி நித்யயோகோ மகாபாகைஹி துதேகாந்திபிரஸ்து நஹ. இப்போ அடுத்ததாக ஆறாவது ஸ்லோகத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். நான் யாரோடெல்லாம் எப்பவும் சம்பந்தப்பட்டவனாக இருக்கணும், யாரோட சேரணும்ன்றதையும் அவரே சொல்ற. ஸ்வத்கிருதிஷு, இப்போ சுவாமி தேசிகனுடைய காலம் எப்பயோ போயிடுத்து, இப்போ இருக்கிறவாளுடைய காலம்லாம் வேற இருக்கு. சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தங்கள் சீரன்றதும் புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் ஓருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமடவும் வாழ்வு என்று சொல்லியிருக்கிற. அப்படின்னால அந்த தேசிகனுடைய சீசூக்திகள் ஒவ்வொன்றுமே முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லது. அப்படி இருக்கச்சே அந்த தேசிகனுடைய சீசூக்தியிலேயே எப்பவும் பரிசிரமப்படுறவர்கள் அந்த தேசிகனுடைய கிரந்தங்களை சேவிச்சுக்கிறது. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய நியமனம் என்ன அப்படின்னா, கடைசி கட்டளை சொல்லச்சு ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல்னு சொல்லி சொல்ற. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திக்கு போய்க்கிறதுக்காக தான் சுவாமி தேசிகன் அதிகரண தாராவளி தத்துவ டீக்க இப்படி எத்தனையோ கிரந்தங்களை சாதிச்சிருக்க. இப்போ இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கிறவ ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளாக இருந்துட்டு இருக்கிற அதிகரண தாராவளி தத்துவ டீக்க தத்துவமுக்தா கலாபம் நியாய சித்தாஞ்சனம் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் போன்ற கிரந்தங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் பரிச்சரியம் எப்பவுமே பரிச்சயம் பண்ணிட்டு இருந்துருக்கிறவா, அதுலேயே பரிசிரமப்பட்டு இருக்கிறவாளாக இருக்கிற மகான்கள் இருக்காளே. ஸ்வத்கிருதி ஸ்வாகமாந்தாரிய ஹே அகமாந்தாரிய, அகமாந்தாரியன்ன வேதாந்த தேசிகன்னு அர்த்தம். சமயக் கிருத பரிசிரமைஹி, ஏதோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கறது கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி இல்லை, அதுல பரிசிரமப்பட்டவர்களோட கூட அவள்லாம் தான் மகான்கள். அவள் தான் ஏகாந்தி பிகின்னு சொல்ற. அவள் தான் தேசிகன் ஒத்தரே புகழ் என்று. அந்த ஏகாந்தின்றது பெருமாள் விஷயத்துல கூட சொல்லுவான், தேசிகன் விஷயத்துல ஏகாந்தியாக இருந்துட்டு இருக்க. தேசிகன் என்ன சாதிச்சிருக்காரோ அதுதான் பிரமாணம் என்று நினைக்கிறவர்களாக இருந்துட்டு இருக்கிற மகான்கள் இருக்காள். அவளோடு கூட நித்திய யோகா எப்பவும் சேரும்படியாக ஒரு நிலையை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. இன்றைய தினத்துல நாம இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய பிரார்த்தனைகளுடைய அர்த்தங்களை பார்த்தோம். அடுத்த உபன்யாசத்துல இந்த பிரார்த்தனா ஸ்டகத்துல இருக்கக்கூடிய மீதி பிரார்த்தனைகளுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இது வரைக்கும் இன்னைக்கு வாஸ்தவமா நாம ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு பிரார்த்தனையும் ரொம்ப முக்கியமான விஷயம். ரகசியத்ரயசாரோக்தாம் நிஷ்டாம் சிரேஷ்டாம் பிரயச்சமேன்னு ஆத்மகுணம் நமக்கு இருக்கும்படியாக பண்ணணும். அது தேசிய நடத்துல தான் பிரார்த்தனை பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு வேண்டியதெல்லாம் தேசிகனுடைய சீசக்திகளை எப்பவும் சொல்லிட்டு இருக்கோம். யார் மகான்கள் இருக்காளோ அவளிடத்துலதான் நம்ம, அவளை நம்ம எப்பவுமே
நமக்கு அவள்தான் நமக்கு புகழ்ன்ற முறையில அவளோட நாம இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு பெறணும்ன்ற பிரார்த்தனை இருந்திருக்க இந்த பிரார்த்தனையை முன்னிட்டு கொண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மீதி பாக்கத்தை அடுத்த உபன்யாசத்துல முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணத்தாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.